إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க வகுப்பில் பயனுள்ள சிறிய பிரார்த்தனைகள், இது நமது இரண்டாவது தொடர். சென்ற தொடரில் நாம் 5 பிரார்த்தனைகளை கற்றுக்கொண்டோம். பயனுள்ள சிறிய 5 பிரார்த்தனைகளை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய வகுப்பில் நாம் 6வது பிரார்த்தனையை கற்றுக்கொள்வோம். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவாகியிருக்கிறது. 5229வது எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தி. அபு மாலிக் அல் அஷ்ஜாயி சாயித் பின் சாத் பின் தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் எப்படி கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், கைஃப அகூலு ஹீன அஸ்அலு ரப்பி, எனது ரப்பிடம் நான் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும், எனது ரப்பிடம் நான் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம அல்லாஹும் அஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. அல்லாஹும் அஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பிரார்த்தனையை நாம் பார்க்கின்ற போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. ஏனெனில் அல்லாஹ்விடத்தில், எனது ரப்பிடத்தில் நான் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டுமென்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறாங்க. எனவே முதல் இந்த துவாவுடைய முதல் விடயம் என்ன? அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்பதுதான் இதில் முதலாவது துவா. எனவே இதை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற போது முதலில் நாம் அல்லாஹ்விடத்தில் மஃபிரத்தை, மன்னிப்பை பிரார்த்திப்பது. குர்ஆனில் நீங்கள் எடுத்து படித்து பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வசாரிஉ இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் மன்னிப்பின் பால் நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மன்னிப்பின் பால் விரையுங்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே நாம் எப்போதும் இறை மன்னிப்பை நாம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும் மஃபிர்லி. அடுத்து அந்த துவாவிலே வருகிறது வர்ஹம்னி, எனக்கு நீ அருள் புரிவாயாக, ரஹ்மத்து செய்வாயாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்
தொடர்ந்து நமக்கு நீடிக்க வேண்டும். நாம் பாவங்களிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு அந்த இறைவனுடைய ரஹ்மத், இறைவனுடைய அருள் என்பது இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. நேர்மை சகோதரர்களே, நாம் ஒரு ஹதீஸை, ஒரு நபிமொழியை படிக்கின்றோம். ஒரு நடத்தை கெட்ட ஒரு மோசமான பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தால் மன்னிக்கப்பட்டால் அல்லாஹ் அந்த மோசமான பெண்ணை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது உண்மையில் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு மன்னிப்பை அருளினான். அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு கிடைத்த உன்னதமான பாக்கியம் என்ன? அதாவது அவள் எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தாளோ அந்த பாவம் அவளுக்கு வெறுப்புக்குரியதாக மாறியது. ஏன்னா அதாவது அதன் பிறகு அந்த பாவத்தை அவள் செய்யவில்லை இல்லையா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவளுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த மன்னிப்புடைய மிகப்பெரிய அருள் என்ன? அதன் பிறகு அவள் அந்த பாவத்தை செய்யவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, ரஹ்மத் என்பது மன்னிப்பை கேட்கிறோம், அதை தொடர்ந்து ரஹ்மத்தை கேட்கிறோம், இறைவனுடைய ரஹ்மத்தை கேட்கிறோம். எனவே ரஹ்மத் என்பது என்ன செய்யும்? நன்மையின் பால் நம்மை கொண்டு செல்லும். நமது உள்ளத்துக்கு நன்மை அது ஆர்வம் உள்ளதாக ஆக்கும். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, இதில் இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்ன? வரஹம்னி, ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின்றி யாரும் சோனம் நுழைய முடியாது. அதில் மூன்றாவது அந்த துஆவிலே வரக்கூடிய செய்தி என்ன? வஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை அருள்வாயாக, ஆஃபியத்தை எனக்கு அருள்வாயாக. ஆஃபியத் என்று நாம் சொல்லும் போது நாம் சொன்னோம் அந்த ஈருலக வாழ்வினுடைய எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய வார்த்தையாக அந்த வார்த்தை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான சோதனைகளிலும் ஒருவர் தன்னை காத்து கொள்வதற்காக அல்லாவிடம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை ஆஃபியத் என்பது இருக்கிறது. சகல நலவுகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, கடைசியாக வருகிறது வர்சுக்னி, எனக்கு வாழ்வாதாரத்தை தருவாயாக. இப்போ இந்த துஆவை கற்றுக் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தனது நான்கு விரல்களையும் இந்த பெருவிரலை தவிர்த்து நான்கு விரல்களையும் இணைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது ஈருலக நன்மையையும் ஒரு சேர பெற்ற பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் உண்மையில் அதிகம் கேட்க வேண்டிய துவாக்கல்ல பிரார்த்தனைகள் ஒன்றாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி என்ற பிரார்த்தனை. ஏழாவதாக நாம் பார்ப்போம் என் அருமை சகோதரர்களே, அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது முஸ்லீம்ல 2721 எண்ணிலே பதிவாகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள். இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் எங்கு இடம்பெறுகிறது என்றால், நாம் சொன்னது போன்று முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதுஉ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற இந்த பிரார்த்தனை. இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நான்கு விடயங்களை கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நான்கு விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்திருக்கிறார்கள். இதில் முதல் விடயமாக நாம் பார்க்கிறோம் நேர்வழியை, ஹிதாயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, ஹிதாயத் நேர்வழியை விட ஒரு சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்போ ஹிதாயத்தை நேர்வழியை அல்லாஹ்வுடைய தூதரே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளோ அந்த ஹிதாயத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் வத்துகா, அடுத்து என்ன? அதாவது இறை அச்சத்தை பிரார்த்திக்கிறாங்க, இறை அச்சத்தை பிரார்த்திக்கிறார்கள். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான் அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. هُدًى لِلْمُتَّقِينَ, தக்வா உடையவர்களுக்கு இது நல்வழி காட்டும். இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இது தக்குவா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அப்போ ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நேர்வழியை கேட்கிறாங்க, அதற்கு அடுத்து தக்குவாவை கேட்கிறாங்க. ஹிதாயத்தை கேட்கிறார்கள், அதற்கு அடுத்து தக்குவாவை கேட்கிறார். எனவே எந்த அளவு ஒருவருக்குள் தக்குவா என்பது அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு அந்த உள்ளம் என்ன செய்யும், ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்ளும். அந்த உள்ளம் ஹிதாயத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கும். ஹிதாயத்தை அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தடுமாற்றம் அந்த உள்ளத்தில் இருக்காது. ஏன், அந்த உள்ளத்தில் தக்குவா இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மற்றொரு இடத்திலே சொல்கின்ற போது, வல்லதீன ஹதௌ ஹுதன், நேர்வழி பெற்றவர்களுடைய விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அதே போன்று அவர்களுக்கு நாம் தக்குவாவை அல்லாஹ் அதிகப்படுத்தியதாகவும் சொல்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை, யார் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு நாம் தக்குவாவை அதிகப்படுத்தினோம். அல்லாஹ் அவர்களுக்கு தக்குவாவை அதிகப்படுத்தியதாக அந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே நறுமையான சகோதரர்களே, அப்போ எனவே இங்கு ஹிதாயத், அடுத்ததாக தக்குவா, இந்த ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே எந்த அளவு ஒருவருடைய உள்ளத்தில் தக்குவா இரேச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உள்ளம் நேர்வழியில் பயணிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஹுதல்லில் முத்தகின், தக்குவாவுடையவர்களுக்கு அது நல்வழி காட்டும் என்று சொல்கிறான். அடுத்து வல் அஃபாஃப், அல்லாஹ்வின் தூதர் என்ன கேட்கிறாங்க, இதில் அடுத்ததாக பேணுதலை கேட்கிறார்கள். அஃபாஃப், ஒரு பேணுதலான வாழ்க்கை. பேணுதல் என்பது மிக முக்கியமானது. நமது சகல காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் பேணுதல் என்பது இருக்க வேண்டும். நமது வார்த்தைகளில் நாம் பேணுதல், நமது பார்வையில், நமது செவியில், நமது செயல்பாடுகளில், நடத்தைகள் எல்லாம் அஃபாஃப், பேணுதல் என்பது இருக்க வேண்டும். எனவே நேர்மையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அதே போன்று அடுத்து என்ன, வல்கினா, இதை தன்னிறைவு. தன்னிறைவு என்பது நிம்மதியான வாழ்க்கைக்குரிய மிகப்பெரும் அடிப்படையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த போதும் என்ற அந்த மனம், தன்னிறைவு. இப்போ யார் இந்த தன்னிறைவை தனக்குள் வளர்த்து கொள்கிறாரோ அவர்தான் யார், மிகப்பெரிய செல்வந்தன். அவர்தான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த நான்கும் மிக முக்கியமானவைகள். இப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை அதிகம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சிறந்த துஆவாக இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற இந்த பிரார்த்தனை. எனவே நேர்மையான சகோதரர்களே, அதாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. எனவே பேணுதல் என்று சொல்கின்ற போது, அல்லாஹ் இவற்றையெல்லாம் ஹராமாக்கினானோ அவற்றிலிருந்து நாம் விலகி கொள்வது. அதே போன்று தன்னிறைவு என்று சொல்கின்ற போது, நாம் படைப்பினங்களை விட்டு நாம் தேவையற்றவர்களாக மாறுவதும், படைத்த ரப்பிடம் நமது தேவைகளை முன்வைக்கக்கூடியவர்களாக மாறுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நேர்மையான சகோதரர்களே, இது மிகச்சிறந்த ஒரு துவாவாக, பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் 2721 எண்ணிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அடுத்து நாம் எட்டாவதாக இதில் நாம் பார்க்கக்கூடிய பிரார்த்தனை தான், இது முஸ்லீமில் இடம்பெறுகின்ற செய்தி. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, 2739 எண்ணில் வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவுலி ஆஃபியதிக் வஃஜாஅதி நிக்மதிக் வஜமீஇ சஹதிக். நான்கு விடயங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, கான மின் துஆயி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய பிரார்த்தனைகளில் இன்றும் உள்ள ஒரு பிரார்த்தனையாக இது இருக்கிறது. நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார். முதலாவது விடயம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால், உன் அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும், நீ செய்த நியமத்துகள், நீ செய்த அருள்கள், அந்த நியமத்துகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து ஒத்த ஹவுலி ஆஃபியத்திக்கு, ஒத்த ஹவுலி ஆஃபியத்திக், அதாவது ஆரோக்கியம், இந்த ஆஃபியத்
நீ எனக்கு அளித்த அந்த ஆரோக்கிய தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த ஆஃபியர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அதற்காக நபி அவங்க பிரார்த்திக்கிறார்கள். அதே போன்று வஃஜாஅத் நிக்மதி, என்ன அதாவது திடீரென்று வரக்கூடிய அந்த தண்டனையை விட்டும், உனது தண்டனை திடீரென்று, உனது திடீர் தண்டனை வருவதை விட்டும், உனது திடீர் தண்டனை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே திடீரென்று தண்டனைகள் வரும்போது என்ன செய்துவிடும், சுதாகரித்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே அதை விட்டு பாதுகாப்பு தேடுவது, ஒருவன் திடீரென்று அவனுக்கு சோதனைகள் வரும்போது அவன் நிலை குலைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். எனவே ஃபுஜா அத்தினி குமதிக், அடுத்து என்ன, வ ஜமீஇ சஹதிக், வ ஜமீஇ சஹதிக், உனது சகலவிதமான கோபங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அன்புக்குரியவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு துஆவாக, பிரார்த்தனையாக இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக். எனவே அல்லாஹுடைய நிஅமத்துகள், அருள்கள், நான் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்துகள், அருட்கொடைகள் என்ற அந்த சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். அந்த சிந்தனையில நாம் வாழ வேண்டும். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருட்கொடைகள். ஆனால் மனிதன் தனக்கு வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது என்ன செய்கிறான், அதாவது இது எனது திறமை, இது எனது திறமையால் நான் சம்பாதித்தவை என்று என்ன செய்கிறான், அவன் கர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறான், ஆணவம் கொள்ள ஆரம்பிக்கிறான் என்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய சுபாவமாக இருந்து கொண்டிருக்கிறது, மனிதனுடைய சுபாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது கூட எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது மனிதன் எப்போது வரம்பு மீறுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறான், அதாவது படைத்த ரப்பை விட்டு தன்னை தேவையற்றவனாக அவன் காணுகின்ற போது, அவனுக்கு வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்புகள் எல்லாம் வருகிறது, அவ்வாறு அவன் வரம்பு மீற ஆரம்பிக்கிறான், படைத்த ரப்பை விட்டு தன்னை அவன் தேவையற்றவனாக காணும் போது, ஏழ்மையில வறுமையில் இருக்கின்ற போது அனுதினமும் அல்லாவிடத்திலே கையேந்துகிறான், வசதி வாய்ப்புகளை கேட்கிறான், எனக்கு செல்வத்தை தா என்று பிரார்த்திக்கிறான். இப்படி அவன் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு அந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதன் பிறகு என்ன செய்கிறான், அவன் அந்த படைத்த ரப்புக்கு நன்றி கட்டவனாக மாறுகிறான். எனவே நர்மையான சகோதரர்களே, இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அதே போன்று ஒருவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றும் ஒரு செல்வம் தான் ஆஃபியத், ஆரோக்கியமாக இருக்கிறது. சிலரை நீங்க பார்க்கலாம், அவனுடைய 20 வருட 30 வருட உழைப்பே அவன் என்ன செய்கிறான், ஒரு சர்ஜரிக்காக, ஒரு ஆப்ரேஷனுக்காக என்ன செய்கிறான், செலவு செய்கிறான். அவனுடைய அந்த மொத்த பணத்தையே செலவு செய்கின்ற அளவுக்கு இந்த ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஆரோக்கியத்துக்கு அவனது முழு செல்வத்தை செலவழிக்கவும் அவன் தயாராகின்றான். நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, இன்று உலகத்தில் அதிகம் என்ன செய்து ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்யப்படுகிறது இல்லையா. எனவே அந்த ஆரோக்கியம் என்ற அருள் எத்தனை பேருக்கு அதனுடைய பெருமதி தெரிகிறது. ஆரோக்கியம், நீ எனக்கு அருளி ஆரோக்கியம் என்னை விட்டு விலகுவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுபோன்று திடீரென்று பிடித்து கொள்ளக்கூடிய அந்த தண்டனைகள், அவைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது எல்லா விதமான கோபங்களை விட்டும் பாதுகாப்பாக, எனவே இறைவனை கோபப்படுத்தக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது, இந்த படைத்த ரப்பை நாம் கோபப்படுத்தக்கூடாது என்று பலருடைய நிலையை பார்க்கிறோம். அதாவது சுற்றியுள்ள மக்களை திருப்திப்படுத்த வேண்டுமே தவிர படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவது அவனது நோக்கம் அல்ல. படைத்த ரப்புடைய கோபம் கிடைத்தாலும் பரவாயில்லை, சுற்றியுள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவன் திருப்திப்படுத்த வேண்டும் என்று பலருடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை எல்லாம் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த நிலையில் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து நரம்பி சகோதரர், 9வதாக நாம் இதிலே பார்க்கக்கூடிய துஆ, இந்த செய்தி புகாரியில 7383வது எண்ணில் இடம்பெறுகிறது. இதை அறிவிக்கக்கூடிய ராவி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிரார்த்தனையில் இவ்வாறு கூறுபவர்களாக இருந்தார்கள், தனது துஆவிலே இப்படி கூறுபவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. என்ன,
أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون. أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون. இறைவா, உன் கண்ணியத்தின் பெயரால் பாதுகாப்பு கோருகிறேன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. ஜின் இனத்தாரும் மனித குலத்தாரும் இறந்து விடுவார்கள், ஆனால் நீ இறக்க மாட்டாய் என்று இந்த வார்த்தைகள். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று பார்த்தீங்கன்னா சிலர்கள் ஜின்களிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள். சிறுக்கை இணைய வைத்தலை செய்வதையெல்லாம் பார்க்கிறோம். ஒரு புது வீடு குடி போகும் போது சிலர்கள் ஆட்டை மாட்டை கோழி அறுக்கிறார்கள். ஷைத்தான்கள், அந்த ஜின்கள் எதுவும் இடையூறு செய்துவிடக் கூடாது என்று அந்த ஷைத்தான்கள் ஜின்களுடைய பெயரிலே, அல்லாவின் பெயரில் அல்ல, அவைகளில் அவர் அந்த ஜின்களுடைய பெயர்களில் அறுக்கக்கூடிய மோசமான நிலையெல்லாம் பார்க்கிறோம். இது சிறுக்காக இருந்து கொண்டிருக்கிறது. வினைவின் நறுமை சகோதரர்களே, ஆம், பாதுகாப்பு தேட வேண்டியது அல்லாவிடத்தில். அவன் என்றென்றும் நிலையானவன். ஜின்கள் மனிதர்கள் அனைவரும் மரணிப்பவர்கள். இதில் நாங்கள் பார்க்குறோம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்கிறாங்கன்னு சொன்னால், அஊது பி இஸ்ஸதி, இப்போ உனது கண்ணியத்தை கொண்டு என்று தான் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஃபலில்லாஹில் இஸ்ஸது ஜமீஆ, அனைத்து கண்ணியமும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த துஆவில் அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு பண்பை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அஊது பி இஸ்ஸதிக அல்லதி லா இலாஹ இல்லா அந்த் அல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன் வல் ஜின்னு வல் இன்சு யமூதூன். எனவே இவ்வாறு பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த பொதுவான வார்த்தை, அப்போ எதெல்லாம் ஒருவருக்கு தீங்கு செய்யுமோ அவைகளெல்லாம் பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பில் தான் இந்த வார்த்தை பிரயோகம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இதில் இறுதியாக பத்தாவதாக நாம் ஒரு துஆவை பார்த்துவிட்டு நிறைவு செய்வோம். இது புகாரியில் 6616 எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய விடயங்களாக, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவ்வது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை விட்டு பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள் என்று இந்த துஆ அமைகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாஇ வதரக்கி ஷகாஇ வசூஇல் கலாஇ வஷமாதத்தில் அஅதா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா وَدَرَكِ الشَّقَاءِ وَسُوءِ الْقَضَاءِ وَشَمَاتَةِ الْأَعْدَاءِ என்று இந்த பிரார்த்தனை இடம்பெறுகிறது. அப்போ யா அல்லாஹ், நான் உன்னிடம் தாங்க முடியாத சோதனை, தாங்க முடியாத சோதனையை விட்டு, அதே போன்று வதரக்கி ஷகா அழிவில் வீழ்வது, வசூஇ அல்கவா விதியின் கேடு, வஷமாத்தத்தில் அஅதா எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். பெணவின் அருமையான சகோதரர்களே, சோதனைகளை விட்டு நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அதாம் தாங்க முடியாத சோதனை. நபிமார்கள் தான் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது இல்லையா, மனிதர்கள் அதிகம் சோதனைக்குட்படுத்தப்படுபவர்கள் யார் என்று கேட்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நபிமார்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? இவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள், தாங்க முடியாத சோதனையை விட்டு. எந்த அளவுக்குண்டா நான் பார்க்குறோம், சிலர் வந்து எப்படி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மவுத்து வரக்கூடாதா, எனக்கு ஒரு அழிவு வரக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம். சிலருக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டாலே இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, எனக்கு ஒரு மவுத்து வரக்கூடாது, எனக்கு ஒரு அழிவு வரக்கூடாதுன்னு. இப்படியான வார்த்தைகளை ஒருபோதும் நாம் பயன்படுத்தக்கூடாது. மாறாக நாங்கள் எப்படி கேட்க வேணும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹதில் பலா, தாங்க முடியாத சோதனை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.
அதேபோன்று வதரக் ஷகா, அழிவிலே வீழ்வது, அழிவிலே வீழக்கூடிய விடயங்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக, நம்மை அழிவில் கொண்டு போய் போட்டுவிடுமே அப்படியான விஷயங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அதேபோன்று வசூ இல் கவா என்று சொன்னால், அதாவது விதியின் கேடு, அப்படியான அந்த மோசமான முடிவுகள் இருந்தெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று வசமாத்தத்தில் அஅதா, சமாத்தத்தில் அஅதா என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த வகுப்பில் 5 துவாக்களை கற்றுக்கொண்டோம். 5 துவாக்களை கற்றுக்கொண்டோம். 5 மிக சிறப்புக்குரிய பயனுள்ள துவாக்கள். நாம் இந்த துவாக்களை மறுபடியும் ஒரு தடவை நாம் என்ன செய்வோம், மீட்டிக்கொள்வோம். இந்த 5 துவாக்களையும் மீட்டிக்கொள்வோம். இதற்கு முன்னர் ஒரு வகுப்பில் நாம் 5 துவாக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் இதனுடைய 2வது தொடர். இதில் நாம் கற்ற இன்றைய துவாக்களை, பிரார்த்தனைகளை, இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் உங்களுக்கு மரணமாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மரணமிடுவதற்கு முயற்சி எடுங்கள். மரணமிடுவதோடு வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதி வாருங்கள். இந்த பிரார்த்தனைகளை போன்று ஒன்று கிடையாது. பிரார்த்தனைகள் என்பது அவ்வளோ சிறப்புக்குரியவைகள். அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் நமக்கு கிடைப்பதற்கு மிக இன்றியமையாததாக பிரார்த்தனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், குர்ஆனில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், வலம் அக்கும் பித்வாய்க ரப்பி ஷக்கியா என்று சொல்கிறார்கள். அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பதில் நான் ஒரு யாரு, ஒரு துர்ப்பாக்கியவான் கிடையாது, ஒரு துர்ப்பாக்கியவான் அல்ல என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒருவன் பிரார்த்திக்காமல் இருக்கிறான் என்றால் அது ஒரு மிகப்பெரும் துர்ப்பாக்கியம். அது பிரார்த்தனை என்பது நமது வாழ்வில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒன்று. உண்மையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையின் ரகசியமே இதுதான். பலருடைய வாழ்வின் ரகசியமே என்னதான், அவங்க அப்படி ரப்போடு தொடர்போடு தான் இருப்பாங்க, துவாவோடு தான் இருப்பார்கள், பிரார்த்தனையோடு தான் இருப்பார்கள். அதுதான் அவங்களோட வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் அவங்களுடைய மன நிம்மதிக்கும் மிகப்பெரும் ரகசியமாக இருக்கக்கூடிய விடயம். அந்த அடிப்படையில் நேர்மையான சகோதரர்களே, இன்றைய பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட துவாக்களை நாம் என்ன செய்வோம், நாம் மீட்டிக்கொள்வோம். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. எனவே இந்த துவா வந்து உங்களுக்கு மரணமாக இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. இது நாங்கள் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓத முடிந்த துவா. நாம் தொழுகையில் சுஜூதில் கேட்கலாம், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கேட்கலாம், ஏனைய சந்தர்ப்பங்களில் கேட்கலாம் இந்த பிரார்த்தனையை. 7வதாக நாங்கள் படித்த துவா என்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல்கினா. இன்றைய பாடத்தில் 2வதுவா, இன்றைய பாடத்தில் நாம் படித்த 2வதுவா. இன்றைய பாடத்தில் நாம் படித்த 3வதுவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக வதஹவ்வுலி ஆஃபியதிக வஃபுஜாஅத்தி நிக்மதிக வஜமீஇ ஸஹதிக என்ற இந்த துவா. இன்றைய பாடத்தில் நாம் படித்த 4வது துவா, அஊது بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون. இன்றைய வகுப்பில் நாம் படித்த 5வது துவா, கடைசியான இறுதியான துவா, இத்தோடு நாம் இன்றைய பாடத்தை நிறைவு செய்வோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தி அல்பலா வதரக் அஷ்ஷகா வசூஇ அல்கழா வஷமாதத்தி அல்அஅதா. அன்புக்குரியவர்களே, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்வில் ஓதி வந்த இப்படியான சிறந்த பிரார்த்தனைகளை நாமும் கற்று மரணமிட்டு நமது வாழ்வில் ஓதி வருவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.